ஸோ கைஸ், நம்ம ஜாகிர் ஹுசைனோட பிரதர் வாங்கியிருக்காரு ஷரீஃப் ப்ரோ. இங்கே கடை எடுத்திருக்காரு. ஸோ சொல்லுங்க ப்ரோ. சோனா, இது என்ன பிரீட்னா? இது நாட்டு கடை தானே, வெள்ள மரம்னு சொல்லுவோம். ஓகே, இது எவ்வளோ பல்லு, எவ்வளோ லைஃப்? 70 kg. ஆமாம். சேல்ஸ் அவைலபிள் இருக்கானா? அது அவைலபிள் இருக்குண்ணா. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எஸ்எம் லாக்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, மாதாவரம் வந்திருக்கோம், தப்பால்பட்டி, விஆர்டி நகர், 5th கிராஸ் ஸ்ட்ரீட். இப்போ வந்து சுஹேபண்ணா கடை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இங்கே பார்க்கலாம். இப்போ இருக்கிற வந்ததுலாம் சண்டை கடை தான். ஸோ நிறைய வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்கு, சில வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ஷால்லா நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வீட்டில் தான் வச்சுருக்காங்க. அது இங்கே பார்க்கலாம். இதுதான் வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆடு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு ஆடு வச்சுருக்காங்க. ஸோ சில ஆடு வந்து சோல்ட் அவுட் இருக்குது, சில அவைலபிள் இருக்குது. இன்ஷால்லா வீட்டில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க, டெரஸில் வச்சுருக்காங்க, வீட்டு பின்னாடியெல்லாம் வச்சுருக்காங்க. இன்ஷால்லா ஃபுல் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் சப்போர்ட் தான் கைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கைஸ். இதுதான் ஃபஸ்ட் ஆடு. ஸோ இது ஃபஸ்ட் ஆடு வந்து ப்ரீடு கேட்கலாம். என்ன ப்ரீட்னா இது? இது கோங்குண்ணே, கோங்கு. ஆமாம். லைவ் வெயிட்டு எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லு. லைவ் வெயிட்டு அபோவ் 60 வரும்ண்ணே. அபோவ் 60? ஆமாம். ஓகே, இது சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்காண்ணா? அவைலபிள் இருக்குண்ணே, அவைலபிள் இருக்குது. ஆமாம். ஓகே, இது லொக்கேஷன் எப்படிண்ணா? எங்கே இருக்குது லொக்கேஷன்? இது மாதவரம் தபால்பட்டி, விஆர்டி நகர், 5th கிராஸ் ஸ்ட்ரீட்ண்ணே. ஓகேண்ணா. ஓகே. ஸோண்ணா, இது செகண்ட் ஆடு. என்ன ப்ரீட்ண்ணா இது? இது வந்து கருமுறை, அது பியூர் நாட்டு கடா. கருமுறை சொல்லுவாங்க. எத்தனை பல்லுண்ணா இது? இப்போ தான் 6 பல்லு போட்டிருக்கு. 6 பல்லுனா 2 வருஷம் குட்டி. 2 வருஷம் குட்டி. லைவ் வெயிட் எவ்வளோ வருது? இது லைவ் வெயிட் உங்களுக்கு 50 கிலோ இருக்கு. ஆமாம். சேல்ஸ் அவைலபிள் ஆ இருக்கு, அவைலபிள். கைஸ் இது தேர்ட் ஆடு. என்ன ப்ரீட்ண்ணா இது? இது பியூர் நாடுண்ணே. ஓகே, நாட்டு கடா, 6 பல்லு. பட் இது சோல்ட் ஆயிடுச்சு. ஓகே, எத்தனை வயசுனா? அதான் இது 6 பல்லு. இது 2.5 வருஷம். அதான் 2.5 வருஷம் குட்டிக்கு. ஓகே, லைவ் வெயிட் எல்லாம் எவ்வளோ வருதுனா? இது அபோவ் 60 இருக்கோண்ணா. 60 kg? ஆமாம். ஓகே, சோல்ட் அவுட் ஆடு? நான் சோல்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோனா, இந்த ஆடு வந்து என்ன ப்ரீட்னா? இது வந்து எட்டயபுர சவள மரம்னு சொல்லுவோம். ஓகே, இது 6 பல்லு, நல்ல பெருவெட்டு கடை. ஓகே, இது பாய் தான் வாங்கியிருக்காரு. ஓகே, சோல்ட் அவுட் ஆகுது. லைவ் வெயிட் எவ்வளோ வருதுன்னா? இது அபோவ் 80 இருக்கோண்ணா. 80? ஆமாம். எத்தனை வருஷம் சொன்னீங்க? அதான் இது 2.5 வருஷம். 2.5 வருஷம். 2.5 வருஷம் குட்டி, லைவ் வெயிட் 80 kg. 80 kg அபோவ். ஓகே. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா 4th ஆடு. என்ன ப்ரீட்னா அது? இது நாட்டு கடை தானே, முகவன் இது மண்டகருப்புன்னு சொல்லுவோம். ஓகே, லைவ் வெயிட்டு எத்தனை பல்லு? இதுவும் 6 பல்லு முடிஞ்சிருச்சுண்ணே, அது 2.5 வருஷம் கடை. இது லைவ் வெயிட்டு உங்களுக்கு 80 kg சொல்லுங்கண்ணே. லைவ் வெயிட்டு 80 kg, 2 வருஷம் கடை. 2.5 வருஷம். 2.5 வருஷம். ஆமாம். ஓகே, எத்தனை பல்லு சொன்னீங்கன்னா? 6 பல்லு முடிஞ்சிருச்சு. 6 பல்லு. ஓகே. சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்காது? இல்லை, இது நம்ம நண்பர் எடுத்துக்காரு, சோல்ட் அவுட். ஸோ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட். இது என்ன ப்ரீட்னா அது? அதான் இது எட்டயபுரம் சேலம் முறை தானே. ஓகே, இது நல்ல பிரிவட்டான குட்டி, 6 பில்லு, நல்ல உருளையாக இருக்கும். லைவ் வெயிட் எவ்வளோ வருதுன்னா? இது 65 அபோவ் இருக்கும்ண்ணா. 65 kg அபோவ். ஓகேண்ணா. எத்தனை வருஷம்ண்ணா இது? 6 பில்லு, அதாவது 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. அவைலபிள் இருக்கா இது? அவைலபிள் இருக்குண்ணா. ஓகேண்ணா. ஸோ கைஸ், இந்த ஆடு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. லைவ் வெயிட் வந்து எவ்வளோ சொல்லுங்கன்னா? 65 அபோவ். 65 kg, 2 வருஷம் ஆகும். 2 இயர்ஸ் ஆடு கைஸ். ஸோ கைஸ், நம்ம ஜாகிர் ஹுசைனோட பிரதர் வாங்கியிருக்காரு ஷரீஃப் ப்ரோ. இங்கே கடை எடுத்திருக்காரு. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ எடுத்தீங்க ப்ரோ? 41 ரூபாய்க்கு தான் ப்ரோ. ஓகே, எத்தனை பல்லு, எவ்வளோ லைவ் வெயிட் ப்ரோ? வந்து 6 பல்லு ஏறி இருக்குது. இப்போ தான் லைவ் வெயிட் ஒரு 75 ப்ளஸ் வரும். 75 kg. ஸோ கைஸ், இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ப்ரீட் என்ன சொல்லுவார் ப்ரோ? இது வந்து இருசல் சொல்லுவோண்ணே, அணில் இருசல் சொல்லுவோம். இது என்னென்னா பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், இது கலரை வச்சு அந்த நேம் மாறும், அணில் கலர் வர்றதுனால இது அணில் இருசல் சொல்லுவாங்க. இது லைவ் வெயிட் எவ்வளோ வருது, எத்தனை பல்லுனா? ஆனால் இது அப்போ 80 kg வரும்ண்ணே. ஓகே, ஓகேங்களா. இது வந்து இளம் கிடப்பில்ல, இது 2.5 வருஷம் குட்டிண்ணே. 2.5 வருஷம் குட்டி. சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கான அது? அவைலபிள் இருக்குண்ணா. ஓகே ஓகே. இங்கே கேட்டீங்களா வண்டி எடுத்துட்டு கார் விடுவார், கார் எடுக்க போயிருக்க, சாப்பிடாம போயிருக்கா? சாப்பிடு சாப்பிடு, இது பொருள் நீ செடி சாப்பிடு பரவாயில்லையா? சோனா, இது என்ன ப்ரீட்ண்ணா இது? இதுவும் எட்டே பொருந்தண்ணே, இருக்கிறதுலே பெருவெட்டி கடைண்ணே. இந்த சைஸில் சென்னையில் யார்ட்டையுமே கடை இருக்காதுண்ணா இந்த ப்ரீடில். எட்டே பொருள் ப்ரீட்ல
என்ன எவ்வளோ வயசுனா இது? இதுவும் கடைப்புள்ளு தானே, 2.5 வருஷம் குட்டி. ஒசரம் பார்த்தீங்கன்னா என் நெஞ்சு வரையும் வருங்கண்ணா இது. ஓகேண்ணா. லைவ் வெயிட் எவ்வளோ வருதுண்ணா? இது 100 kg வருங்கண்ணா. 100 kg? ஆமாம். ஓகே. சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கா? அவைலபிள் இருக்குண்ணா. அவைலபிள். ஓகேண்ணா. எத்தனை பல்லுனா? அதான் இளங்கடை புல்லு தான் இதுவும். ஓகே. இளங்கடைனா? அதான் 2.5 வருஷம் குட்டி. 2.5 வருஷம் குட்டி. ஸோண்ணா இது என்ன பிரீட்ண்ணா இது? இது 8.5 புரம் தானே. ஓகே. இது 6 புல்லு, 2 வருஷம் குட்டி. லைவ் வெயிட்டு எவ்வளோ வயசுனா? இது 70 kg, அதான் 2.5 வயசு அந்த ரேஞ்சு. 2.5 வயசு அப்போனா 6 பல்லா? ஆமாம், 6 புல்லு. 6 புல்லு. சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கா? அவைலபிள் இருக்கு. இது நல்லா தோரணையாகவும் இருக்கும். ரோமம்னா பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். இது என்ன பிரீட்ண்ணா இது? இது கர்நாடகா குறும்பண்ணே. ஃபுல்லாக ஃபுல் பிளாக்ல இருக்கு? ஆமாம், ஃபுல் பிளாக்ண்ணா. இது வந்து கிடப்புல்லு. இது உங்களுக்கு 2.5 முக்கால் வயசு ஆயிடுச்சுண்ணா இந்த குட்டிக்கு. ஓகேண்ணா. லைவ் வெயிட் எவ்வளோ வருதுண்ணா? இது 70 kg வருண்ணா. 70 kg. சேல்ஸ் அவைலபிள் இருக்கா? இது அவைலபிள் இருக்கு, அவைலபிள் இருக்கு. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஸோண்ணா இந்த ஆடு வந்து என்ன பிரீட்ண்ணா? இது 8.5 புரம் தானே. ஓகே. லைவ் வெயிட் எவ்வளோ வருதுண்ணா? இது வந்து 65-70 kg வருண்ணா. 6 புல்லு, 2.5 வருஷம். 2.5 வருஷம் குட்டியா? ரொம்ப அட்டகாசம் பண்ணுதுண்ணா. ரொம்ப சேட்டை அதிகண்ணா இது. ஓகே. நல்லா விளையாடும். சண்டைலாம் விட்டுருக்கீங்களா? நம்ம இது வரையும் சண்டை விட்டது கிடையாது, ஆனால் இவங்க சண்டையில் விலகணும் கிடா. ஓகே. அதனால் நமக்கு வந்துருக்கு. ஸோ இது லைவ் வெயிட் எவ்வளோ வருது சொன்னீங்கன்னா? 65-70. 65 kg, 2 வருஷம் கிட்ட. ஆமாம், 2 வருஷம். சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்காண்ணா இது? அவைலபிள் இருக்குண்ணா. ஓகே. அண்ணா இது என்ன பிரீட்ண்ணா இது? அண்ணா இது நாட்டுக்கடா. ஓகே. கருப்பு, ஃபுல் கருப்பு, நாட்டுக்கடை கருப்பு. இது வந்து 6 புல்லு தான். ஓகே. அதில் 2 வருஷம் அந்த ரேஞ்ச் ஆகிப்போச்சு. என்ன லைவ் வெயிட்னா? லைவ் வெயிட்டும் உங்களுக்கு 60 kg வந்துடும். ஆமாம், ஆமாம். சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கா? அவைலபிள் இருக்குண்ணா. ப்ரோ ப்ரோ பிடிங்க ப்ரோ. ஸோ கைஸ், இவர் சோஹேப் அண்ணாவோட வந்து டெரஸ் ஃபார்மிங் தான் பண்ணியிருக்காரு. மாஷாலா நெல்லூர் ஜுடிப்பி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஹெவி சைஸ் அஸ் நீங்கள் பார்க்கலாம். வீடியோவில் விட நேரில் வந்து பாருங்கள், மாஷாலா தெரியும் உங்களுக்கு. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா கைஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆடு இருக்குது. ஹைட்டு கம்மியாக, முடி லெங்க்த்து அதிகமாக இருக்குது. இது என்ன ப்ரீடு கேட்கலாம் நம்ம பாய்கிட்ட. இந்த லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி, செகண்ட் நெல்லூர் ஜுடிப்பி. மாஷாலா ஹைட் பாருங்கள். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா சண்டை கடை கைஸ், பிளாக் அண்ட் ஒயிட் சண்டை கடை. ரொம்ப அக்ரெசிவான ஆடு இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபைட்டர் கோட்ஸ். ஸோ கைஸ் இந்த ஆடு பாருங்க, ஹேர் கட்டெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. விலாயத்தி விலாயத்தி ஆடாங்க கைஸ் இது ப்ரீடு. இந்த ஆடு பாருங்கள் கைஸ், இதோட சண்டை கடை தான். ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆடு தேர்ட் நெல்லூர் ஜுடிப்பி. மஷால ஹைட் எல்லாம் பாருங்கள். ஐ திங்க் 1 இயர் இருக்கும், 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆடு. இது பார்த்தீங்கன்னா 4th நெல்லூர் ஜுடிப்பி. மஷாலா ஹைட் பாருங்கள். சோனா இது என்ன பிரீட்ண்ணா இது? இது நாட்டுக்கடா தானே, வெள்ளை மரம்னு சொல்லுவோம். ஓகே. இது எவ்வளோ பல்லு, எவ்வளோ லைவ் பல்லு? 6 பல்லு தானே. 6 பல்லு. லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 70 kg அபவ் வருண்ணா. 2.5 வருஷம் குட்டிண்ணா இது. ஓகேண்ணா. சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்காண்ணா? இது அவைலபிள் இருக்குண்ணா. சேல்ஸ்க்கு அவைலபிள். ஆமாம். 2 வருஷம் குட்டி. ஆமாம். 6 பல்லு, 70 kg லைவ் வெயிட். இந்த ஆடு வந்து என்ன ப்ரீட்ண்ணா? அண்ணா இது குறும்பண்ணே, கர்நாடகா ப்ரீடு. இதுவும் 6 பல்லு தான், நல்ல வெயிட்டான கடைண்ணே. ஓகேண்ணா. எவ்வளோ லைவ் வெயிட்டு, எத்தனை வருஷம்ண்ணா? அபவ் 75 kg இருக்குண்ணா. இதுவும் 6 பல்லு, 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சுண்ணா இதுக்கு. ஓகே. சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்காண்ணா? அவைலபிள் இருக்குண்ணே. ஓகேண்ணா. அண்ணா இது வால் குறும்பன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் பிட்டா சின்ன குட்டியிலேருந்து வளர்த்துட்டு இருக்கேன் இது. இதுவும் அவைலபிள் தான், சேல்ஸ் இருக்கு. லைவ் வெயிட்டு எத்தனை வருஷம்னா? இது 55 அபவ் இருக்குண்ணா. இதுவும் 6 பல்லு போட போகுதுண்ணே. டூ இயர்ஸ் கம்ப்ளீட்டு. 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டா? ஓகே. சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு. ஓகேண்ணா. சோனா இது நெல்லூர் ஜுடிப்பி ஆட சொல்லுங்கண்ணா. ஆ, நெல்லூர் ஜுடிப்பி. இது 2 புல்லு தான். ஓகேண்ணா. இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது ஆந்திரா ப்ரீடு. இது எல்லாமே சோல்ட் அவுட். இது 5 பீஸ் இருக்குது, 5 பீஸும் ஒரே ஆள் எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. 5 நெல்லூர் ஜுடிப்பி சோல்ட் அவுட். லைவ் வெயிட் எவ்வளோ வருதுண்ணா? இது 75 அபவ் வருங்கண்ணே. ஓகே. வயசு எவ்வளோ வருது? 1 இயர் தானே வருது. ஆமாம். ஓகேண்ணா. 5 நெல்லூர் ஜுடிப்பியா? ஆமாம், 5 நெல்லூர் ஜுடிப்பியும் சோல்ட் அவுட். ஓகே. ஸோ கைஸ், இந்த நெல்லூர் ஜுடிப்பி சோல்ட் அவுட்டு. ஃபஸ்ட் ஆடு பார்த்துருக்கோம், இப்போ செகண்ட் ஆடு. இது 3வது ஆடு. இது 4th ஆடு. அப்படியே பார்த்தீங்கன்னா அது 5th ஆடு. ஸோ இந்த 5th 5 ஆடும் வந்து ஒரே ஆள் வாங்கிட்டாங்க, சோல்ட் அவுட்டு.
ஸோ நான் இந்த ஆடு பிரீட் சொல்லுங்கண்ணா. அண்ணா இது அசாமின்னு சொல்லுவாங்க, திங்குன்னு சொல்லுவாங்க, ஓகே, காஷ்மீரின்னு சொல்லுவாங்க, பல பேரில் இது சொல்லுவாங்க. இது யூனிக்கான ஐட்டம்ண்ணே. ஆமாம் நான் பார்க்குறதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக இருக்குது. ஆமாம் இது பெட்டு மாதிரி வீட்லேயே வளர்க்குறது தான். ஓகேண்ணா. ஆமாம் இது வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளாண்ணா? ஆ சேல்ஸுக்கு கொடுக்கலாண்ணே. ஓகேண்ணா. எத்தனை வயசுண்ணா இது? இதுக்கு 1.5 வயசு முடிஞ்சிருச்சுண்ணே. ஓகே ஓகே. இது லைவ் வெயிட்டெல்லாம் வந்து நம்ம இது கறி மதிப்பு போட முடியாதுண்ணே. இது வந்து நம்ம வீட்டில் பூனை நாய் வளர்க்குற மாதிரி இதை பெட்டாக வளர்த்துக்கலாம். ஆனால் பெட்டு வளர்க்குறதுக்கு இது உகந்தது. ஓகே பெட்டாக வளர்க்குறதுக்கு இது நல்லா இருக்கும்ண்ணா. நல்லா இருக்கும். இது என்ன பிரீட்ண்ணா இது? அண்ணா இது பியூர் நாட்டுக்கடா, கருமரன்னு சொல்லுவாங்க இந்த கலருக்கு நேமு. இதுக்கு வந்து மதுரையில் வந்து கருடன்னு பேர். எவ்வளோ லைவ் வெயிட் வருது, எத்தனை பல்லுனா? இது 70 அபோவ் வரும் லைவ் வெயிட்டு. இதுவும் 6 பல்லு தானே? 6 பல்லு. எத்தனை வயசுண்ணா இது? 2 வயசு முடிஞ்சிருச்சு. ஆமாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுண்ணா. சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கா? இது அவைலபிள் இருக்குண்ணா. ஓகேண்ணா. ஸோ நான் இது என்ன பண்ணிட்டுனா இது? அண்ணா இது குறும்ப தான், அனிலோட கிராஷ்னு சொல்லுவாங்க, அனில் இருசல் கிராஷ் குறும்ப இது. ஓகேண்ணா. ஆமாம் இதுவும் 6 பல்லு. எத்தனை வருஷம்னா எவ்வளோ லைஃப் வெயிட்னா? இது 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுண்ணே. ஓகே. இது லைஃப் வெயிட் உங்களுக்கு 70 kg அபோவ் வரும்ண்ணே. 70 kg. ஆமாம். சேல்ஸ் அவைலபிள் இருக்காண்ணா அது? அவைலபிள் இருக்குண்ணா. ஓகேண்ணா. ஓகே. நான் ஆடுக்கு வந்து மார்னிங் வந்து புல் போட்டுருவேண்ணே. ஓகேண்ணா. என்ன புல்ண்ணா இது? இது நார்மலி நம்ம கார்டனில் விளையிற புல் தான், கட் பண்ணி போடுறது. ஓகேண்ணா. அது அதுக்கப்புறம் மதியம் வந்து ஒரு வேளை வந்து துவரம் தூசி பொட்டு இதெல்லாம் கலந்து ஒரு வேலை வச்சுருவேன். இது காமிங்கண்ணா கொஞ்சம். ஒரு இந்த பொட்டு வைப்பேன். ஆ ஓகே. பொட்டு பொட்டு இந்த தவிடு, கோதுமை தவிடுன்னு சொல்லுவாங்க இது. ஓகேண்ணா. கோதுமை தவிடு. அப்புறம் இங்கே வந்து இந்த ஆ இது என்னதுண்ணா? இது தோரம் தூசிண்ணே. ஓகேண்ணா. இது மூணையுமே மிக்ஸ் பண்ணி மதியானம் வச்சுருவேன். ஓகேண்ணா. நைட்டுக்கு வந்து வைக்கல் கட்டி விட்ருவேண்ணே. இதெல்லாம் எப்படிண்ணா ஆடு நல்லா வளர்ப்புக்கா க்ரோத்துக்கா? ஆமாம் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பும் போடும். வைக்கல் கட்டுறது வந்து அது அசை போடுறதுக்கு, அப்போ ஜீரணமாகும். ஏதாவது வயிற்றுல லாக்காக இருந்தால் கூட சீக்கிரம் ஜீரணமாகிறதுக்காக அந்த மாதிரி கட்டி விட்டுருவோம். டைஜஷனுக்கு. ஆமாம். ஓகேண்ணா.